ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் டு குகுலம் சேனல். இன்றைக்கி என்ன வீடியோ பார்க்க போகிறோம் அப்படின்னா, இந்த 2024 பொங்கல் அன்னைக்கு தங்கம் வாங்குறதுக்கான ஒரு சேமிப்பு பிளான் தான். இது வந்து ரொம்ப ரொம்ப ஒரு குறுகிய காலத்தில் நம்ம சேமிக்க போகிறோம். எவ்வளோ நாள் அப்படின்னா, ஒரு 21 நாள் தான் வந்து சேமிக்க போகிறோம். 21 நாள் சேமித்து நம்ம வந்து பொங்கல் அன்னைக்கு வந்து தங்கம் வாங்குறதுக்கான ஒரு சேமிப்பு பிளான் தான். இது எவ்வளோ சேமிக்க போகிறோம், எப்படியெல்லாம் சேமிக்க போகிறோம் அப்படிங்கிறத டீட்டெயில்டாக இந்த வீடியோவில் பார்க்கலாம். வாங்க இப்போ வீடியோ பார்க்கலாம். இந்த டிசம்பர் மாதத்தில் இன்னையிலிருந்து, இன்னைக்கு வந்து டிசம்பர் 25, இன்னையிலிருந்து 7 நாள் ரிமைனிங் இருக்குது. அடுத்த மாதம் 15வது நாள் பொங்கல். ஸோ அதில் வந்து ஒரு 14 நாள் இருக்குது. ஸோ மொத்தமாக நம்மளுக்கு வந்து 21 நாள் இருக்குது. இந்த 21 நாளில் எப்படியெல்லாம் சேமிக்கலாம், என்ன வாங்க போகிறோம் அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். முதல் மெத்தட் வந்து என்ன அப்படின்னா, தின சேமிப்பு தான் பண்ண போகிறோம். தின சேமிப்பில் ஒவ்வொரு நாளைக்கும் நம்ம எவ்வளவு சேமிக்க போகிறோம் அப்படிங்கிறதையும் பார்க்கலாம். தின சேமிப்பில் ஒரு நாளைக்கு 80 ரூபாய் வீதம் நம்ம எடுத்து வைக்க போகிறோம். முதல் நாள் 80 ரூபாய், அடுத்த நாள் 80 ரூபாய், அடுத்த நாள் 80 ரூபான்னு இன்னையிலேருந்து ஸ்டார்ட் பண்ண போகிறோம். இன்றைக்கி இந்த வீடியோ பார்த்ததும் நீங்கள் இந்த சேமிப்பு பண்ண போகிறீங்க அப்படின்னா 80 ரூபாய் எடுத்து வைங்க. ஒவ்வொரு நாளும் வந்து 80 ரூபாய் எடுத்து வைக்க போகிறோம். ஸோ 21 நாளைக்கும் வந்து 80 ரூபாய் வீதம் வந்து நம்ம எடுத்து வைக்க போகிறோம். 21 நாள் கடைசியில் நம்மளுக்கு இந்த மாதிரி 80 ரூபாய் சேமிக்கும் போது எவ்வளவு சேமிச்சிருப்போம் அப்படின்னா, 1680 ரூபாய் வந்து நம்ம இந்த தின சேமிப்பு மெத்தடில் வந்து சேமிச்சிருப்போம். இது போக வார சேமிப்பு பண்ண போகிறோம். அதில் எவ்வளவு சேமிக்க போகிறோம், என்ன வாங்க போகிறோம் அப்படிங்கிறதையும் பார்த்துடலாம். வார சேமிப்பு பார்த்திங்க அப்படின்னா, நம்மளுக்கு 3 வாரம் தான் இருக்குது. ஸோ வாரத்துக்கு 100 ரூபா வீதம் நம்ம எடுத்து வைக்க போகிறோம். 3 வாரத்துக்கும் 300 ரூபா சேமிக்க போகிறோம். ஸோ மொத்தமாக நம்ம எவ்வளவு சேமிச்சிருப்போம் அப்படின்னா, 1680 ரூபா ப்ளஸ் வார சேமிப்பில் வந்து ஒரு 300 ரூபா, டோட்டல்லி வந்து 1980 ரூபா, கிட்டத்தட்ட வந்து 2000 ரூபாய்க்கு 20 ரூபாய் கம்மி நம்ம இந்த சேமிப்பில் சேமிச்சிருப்போம். ஸோ இந்த சேமிப்பு, இந்த 2000 ரூபாயில் நம்ம வந்து என்ன வாங்க முடியும் அப்படின்னு நீங்கள் நினைக்கலாம். கண்டிப்பாக இது வந்து ஒரு சின்ன சேமிப்பு தான். இந்த 2024 வருஷத்தோட தொடக்கத்திலேயே வந்து இந்த ஒரு சேமிப்பு பண்ணி நம்ம வந்து ஒரு நகை வாங்க போகிறோம். இந்த மாதிரி சின்ன சின்னதாக வாங்கும்போது தான் நம்மளுக்கு வந்து ஒரு பெரிய நிறைய வந்து தங்கம் வந்து சேர்ந்துட்டே இருக்கும். இப்போ வாங்க, என்ன வாங்கலாம், என்ன பிளான் அப்படிங்கிறதையும் பார்க்கலாம். இப்போது நம்ம இந்த சேமிப்பில், 21 நாள் சேமிப்பில் 2000 ரூபாய் சேமிச்சிருப்போம். இதில் சின்னதாக வந்து நீங்கள் வந்து கோல்டு காயின் வாங்கலாம். எவ்வளோ கோல்டு காயின் அப்படின்னா, ஒரு 1/4 கிராம் கிட்ட வந்து கோல்டு காயின் வந்து வாங்க முடியும். 1/4 கிராமுக்கு கொஞ்சம் மேலவே வந்து வாங்க முடியும். நீங்கள் வந்து நகையாக எடுக்கணும்னு நினச்சிங்கன்னா, இந்த 2000 ரூபா ப்ளஸ் இன்னொரு 1000 ரூபா போட்டு ஒரு 1/2 கிராமில் வந்து சின்னதாக வந்து மோதிரம் எடுக்க முடியும். இந்த மாதிரி சின்ன சின்னதாக மூக்குத்தி, இந்த மாதிரி சின்ன சின்னதாக ஏதாவது வந்து ஒரு நகை எடுக்கலாம். இல்லை இதெல்லாம் வேண்டாம் அப்படின்னா வெள்ளி பொருளாக வாங்குறதா இருந்தாலும் வாங்கிக்கலாம். இந்த மாதிரி ரொம்ப ஷார்ட் பீரியடில் இந்த மாதிரி சேமிக்கிறோம், இது இவ்வளவு சேமிக்க முடியுமா, இதில் போய் என்ன வாங்க முடியும் அப்படின்னு நிறைய பேருக்கு வந்து ஒரு டவுட்டாக இருக்கும். எப்போதுமே வந்து சின்ன சின்னதாக நம்ம சேமிக்கிறது தான் பெரிய லெவலில் மாறும். அதனால் சிறு துளி தான் பெரு வெள்ளமாக மாறுங்கிறதுனால, இந்த 2024 வந்து ஸ்டார்டிங்லேயே வந்து இந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக சேமித்து வந்து நீங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக வந்து வாங்குங்க. 2024 கடைசியில் உங்கள்கிட்டையும் நிறைய வந்து தங்கம் வந்து சேர்ந்துருக்கும். மாதிரி ஃபெஸ்டிவல்லாம் வந்து நம்ம செலிப்ரேட் பண்ணும்போது சின்ன சின்னதாக ஏதாவது இந்த மாதிரி வாங்கி சேமிக்கும்போது வருஷத்தோட கடைசியில் நம்மக்கிட்ட வந்து நிறைய தங்கம் வந்து வாங்கி சேமிக்க முடியும். அடுத்ததாக பார்த்திங்க அப்படின்னா, இப்போது ஒரு 1/2 கிராம் தானே அப்படின்னு நினைப்பீங்க. ஒவ்வொரு மாதமும் இந்த மாதிரி 1/2 கிராமாக வாங்கும்போது வருஷத்தோட கடைசியில் கண்டிப்பாக வந்து ஒரு 6 கிராம் கிட்ட வந்து நீங்கள் வாங்கியிருப்பீங்க, உங்களால் வாங்கி சேமிக்க முடியும். இந்த மாதிரி வந்து ஒரு டார்கெட் ஃபிக்ஸ் பண்ணி, கோல் ஃபிக்ஸ் பண்ணி எல்லாம் வாங்கும்போது நிறைய நம்மளால சேமிக்க முடியும். தங்கமே வாங்க முடியல அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு கண்டிப்பா இந்த இது வந்து ஒரு மோட்டிவேஷனலாகவும் கண்டிப்பா வந்து யூஸ்ஃபுல்லாகவும் இருக்கும்னு நான் நம்புறேன். இது வரைக்கும் வீடியோ பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி ஃப்ரெண்ட்ஸ். வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணி, ஷேர் பண்ணி, கமெண்ட் பண்ணுங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.